என்னடா வேலை பார்க்க ஒரே தூசி பண்ற கீழே விழுதுனா என்ன ஆயிரும் பாருங்க தெரியும்ல நீங்க கீழே விழ மாட்டீங்க ஒரே தூசி பண்ணாலும் தூசி இருக்க இல்லையா பாருங்க பாருங்க அறிவாளியிலே வச்சு அவன் அறிவு எங்கேயா இருக்கு
நல்லா யோசிக்க நல்லா பிடி பிடி நான் கேள்வி கேட்டதால என்னையம்மா இருக்கே நல்லா இருக்கே சௌரியமா இருக்கே எங்க வந்து இப்போ வந்து இப்படி கேள்வி கேட்போம் அவன் நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கும் சௌரியமா இருக்கு இதுதான் பதில் வரும் இவன் என்னைக்கா வித்தியாசமான கேள்வி எல்லாம் கேட்கான் ஆறாவது அறிவு இப்ப நம்ம ஏழாவது அறிவு வந்துட்டுதா ஆறாவது அறிவுதான் படிக்கிற ஏழாத்தில படிச்ச வரைக்கும் சொல்ல அதாவது பிகருக்கு பிளவருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா தெரியாதா தெரியாதுல அதாவது பிளவர் வந்து வாடிப்போம் ஓ பிளவர் ஆமா பெண்கள் சோப்பு எப்படி போட்டு அடிச்சிருக்கேன் அதாவது இது கை சுத்துறது
நீங்க வைங்க. ஒழுங்கே வரல, கை தாண்டா வலிக்கு சுத்தி சுத்தி. நான் சொல்ற மாதிரி அப்படி நீங்க வந்துடும். வாய்ப்பை கொடுத்த இந்த தாமிரபரணி மன்றம் மேலும் மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும்,
பல அறிஞர்களை கவிஞர்களை உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன். வணக்கம். அடுத்து நம்முடைய தாமரை மாவட்டத்தின் மீது ஆழமான ஈடுபாடு கொண்டவர்கள், இங்கு இருக்கின்ற காலத்தில் நம்ம தவறாமல் வாழ்ந்து பங்கு கொள்பவர் ஸ்ரீராம் செட்பட்டின் திறனாளிகளை மேலாளராக இருந்தவர்கள், இன்று விருதுக்கு மாற்றாகி சென்று அங்கு ராஜபாளையமா ராஜபாளையம் மாற்றாகி சென்று அங்கு ஒரு இலக்கிய அமைப்பு உருவாக்க முயற்சி கொண்டிருக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதர திருவாளர் பிரசனை அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தாமிரபரணி இலக்கிய மாமன்றம் ஒரு 7வது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இந்த இயக்கம் வந்து ஆரம்பத்திலிருந்து நான் இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் நிறைய படிக்கணும், நிறைய நண்பர்கள் சேரணும், இந்த ஒரு நோக்கோடு தான் நான் எனக்கு ஒரு 7 வருஷமா இந்த ஒரு நம்ம இயக்க அமைப்போடு சேர்ந்ததுனால நிறைய நண்பர்கள் என்னோட நிறைய தொடர்பு வந்திருக்காங்க. இப்போ சொன்னாங்கல்ல, அடுத்த ஊருக்கோ இல்லை அடுத்த மாவட்டத்துக்கோ மாற்றத்தில் வாங்கி போனால் கூட அங்கே உள்ள நண்பர்கள் வட்டாரம் அவங்களோட சேர்ந்து ஒரு அடுத்த அந்த மாவட்டத்துக்கே ஒரு இலக்கிய அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்குது. குடும்பத்தாருக்கும் உத்தரப்பினர்களுக்கும் நல்ல விஷயங்கள் கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒரு நல்ல பழக்கங்களை உருவாக்குறதுக்காக இதே போன்ற அமைப்புகள் உருவாக்கிட்டு இருக்கு. இதே போன்ற அமைப்புகள் தொடர்ந்து இயங்கி இன்னும் மேலும் மேலும் பல சாதனைகள் செய்து பல ஒரு கவிஞர்களையும் கட்டுரையாளர்களையும் ஒரு சிந்தனையாளர்களையும் வளர்க்க வேண்டும் என்று வாழ்த்து கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜபாளையத்தில் ஒரு இலக்கிய அமைப்பு உருவாக்குவதற்கு தூண்டுகோலாக இருந்தது தாமர இலக்கிய மாமன்றம். ஆகினால் அந்த மாமன்றத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோள், ராஜபாளையத்தில் அமைக்கின்ற இலக்கிய அமைப்புக்கு எங்களையும் மறக்காமல் கூப்பிட வேண்டும். காந்திய வழியில் எடுத்துக்காட்டாக வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மதிப்பிற்கும் வணக்கத்தில் ஐயா திரு அருணாச்சல காந்தி ஐயா அவர்கள் பத்திரம் வழங்குவார்கள். அருணாச்சல காந்தி இல்லை, அருணாச்சல காந்திக்கு இந்த மேடை கிடையாது. சரி, பொறுத்து பல அந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அதோட ஜெயபாரதியின் கவிதை, சேத்திரமணியுடைய கவிதை, திருப்பி பாபோட பல்வேறுபட்ட புத்தகம் வெளியுடன் வந்திருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் பார்ப்பதற்கும் அவர்களுடைய அறிவுரைகள் எல்லாம் கேட்பதற்கும் ஒரு வாய்ப்பளித்த ஒரு சங்கமமான இடம், நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் சங்கமாகின்ற இடம் இந்த இலக்கிய அமைப்பு. அதாவது எல்லோருடைய ஒரு அன்புக்கும் பாத்திரமான பொருள் இலக்கிய வட்டத்தின் காவலர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அருணாச்சலாஜியர்களுடைய இசையை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். அப்படி பல்வேறு விதமான வாய்ப்புகளை வழங்குகின்ற இதுபோன்ற அமைப்புகள் பன்மேலும் பெருகி நமக்கு மகிழ்ச்சி அளிக்க இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். சித்தாந்த சென்றல் என்ற பெருமைக்கு உரியவர், வீரவன்வரை சார்ந்தவர், அங்கு ஒரு பாரதி இலக்கிய முத்தம் என்ற அமைப்பை நடந்து கொண்டிருப்பவர் கவிச்சுடர் ஐயா திரு வீரை முத்தையா அவர்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொங்கல் நாளை விரிவாக கொண்டாடும் பொழுது, மனிதநேயத்தோடு கொண்டாடும் பொழுது, இலக்கிய உணர்வோடு கொண்டாடும் பொழுது, அதாவது நம்ம ஒரு கற்பனை உலகத்தில் இருப்பது போன்ற ஒரு நிலை, இயல் இசை நாடகம், அதில் ஒரு அமைப்பை கட்டிக்காப்பது என்பது இங்கே உள்ள நிறைய அன்பர்கள் ஒரு சகிப்புத்தன்மையோடு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்கிறார்கள். அதில் இங்கே 4-5 அமைப்புகள் இருக்கின்றன. இங்கே பொருணையினுடைய பிள்ளைகள் தான் இவர்கள் எல்லாம். பொருணையில வந்து ஒரு கட்டுக்கோப்பு திட்டம் இருக்கிறது, அது ஒரு வாணியான பாணி. படைப்பாற்றலை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே அண்ணன் மித்ரா அவர்களும் கவிஞர் மன்றம் தாமிரபரணி அமைப்பும் இந்த அமைப்பை தோற்றுவித்து, அது மட்டுமல்லாமல் இசைக்கலைஞர்களையும் பாருங்க வடிவில் கொடுக்கிறார் இளைஞர்கள், அந்த மாதிரி பரதநாட்டியம், இந்த மாதிரி எல்லா கலைகளையும் இந்த அமைப்பு ஊக்குவிக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டுதோறும் ஒரு 10 பேரை நல்ல அருமையான முறையிலேயே தேர்வு செய்து அவருடைய தொண்டினை பாராட்டி சிறப்பு விருது கொடுத்தார், ஊக்கம் கொடுக்கிறார்கள். நாங்கள்லாம் முன்னாலேயே வந்துட்டோம். இப்போ வரக்கூடியவர்களெல்லாம் அங்கே இருந்தால தொடர்ந்து படைபடையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அமைப்பிலே உள்ளவர்களை ஆங்காங்கு இங்கே அம்பாசூர்லேருந்து வந்திருக்கிறார்கள், திருவிழுத்தூர்லேருந்து வந்திருக்கிறார்கள், இந்த வட்டாரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் உற்சாகம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த தாமிரபரணி இலக்கிய மன்றம் விளங்குகிறது. 2 மாதத்துக்கு நிகழ்ச்சி, பாரதிய நிகழ்ச்சி, அது மாதிரி அண்ணாச்சி நடத்துகிறார்கள், வாரந்தோறும் நடத்துகிறது பொருளை.
அதனால் இந்த இலக்கிய அமைப்புகள் என்பது சார்ந்தவருக்கும் என்னை போன்றவருக்கும் தாய்மார்கள் என் மனைவி தவிர ரொம்ப அருமையாக அந்த ஒருங்கிணைப்பு செய்வார். இப்படிப்பட்ட பெருமக்களை எல்லாம் சந்திப்பதற்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பு. எங்கள் ஊர் வாசகர் ஒட்டத்தின் சார்பில் துணைத் தலைவர் ராமன் இருக்கிறார், பக்தர் பேரவை சார்பிலே இந்த மன்றம் சிறப்பாக வாழ வேண்டும். இந்த புகழ் வாழ்நாள் நிறைத்திருக்கும் பேரழகு பெற்று பாரதியின் வழியிலே இலக்கியத்தையும் கலையையும் வளர்க்க வேண்டும் என்று இந்த நன்னாளையே உங்கள் சார்பிலே வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நான்கு பேர் சேர்த்து கட்டிய ஒரு தேர், நான்கு பேர் சேர்த்து எடுத்து நிலையம் சேர்த்த ஒரு தேர், அப்படிப்பட்ட ஒரு தேரை இன்று ஒரு தன்னந்தனி மனிதனாக இருந்து இழுத்துக் கொண்டிருப்பவர் திரு கவிஞர் மித்ரா அவர்கள், மித்ரா வள்ளி மணவாளன் அவர்கள் பாட்பறை வழங்க வருகிறார்கள். ஐயா வாங்க. இரு கரம் கூப்பி இன்ப தமிழ் கொண்டு வணங்குகின்றேன். அழைப்பிதழ் பார்த்தேன், சுவைத்தேன், தமிழ் சுவைத்தேன். ஆற்றமிகு தமிழ் அறிஞர்களும் சுவையர்களும் விருது பெறும் எழுச்சிமிகு சிந்தனையாளர்களும் ஆன்மீக நெறி காவலர்களும் இலக்கிய ரசிகமணியின் வாரிசின் வழி வந்தவர்களும் கலந்து கொள்வதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன், தூவப்பட்டு கருமலையில் மீது ஜொலிக்கும் கார்த்திகை தீபம் போல் காகித மலை மீது வடித்த கருத்து பெட்டகத்தை தமிழாக நின்று நிலைநாட்டுங்கள். காகித மலை மீது வடித்த கருத்து பெட்டகத்தை தமிழாக நின்று நிலைநாட்டுங்கள். ஏ கவிஞனே, நீ தமிழ் குன்றின் மீது ஏறி இருக்கின்றாய். தமிழ் கடவுளின் ஆசியால் இருளில் வாழும் சோகங்களை கிழித்தெறிந்து சமுதாய மலர்ச்சி பெற நீ வெளிச்சத்துக்கு வா. உன்னால் புதிய அத்தியாயம் பிறக்கும். ஏ கவியனே, உன்னால் புதிய அத்தியாயம் பிறக்கும். பாவத்தை போக்க நாம் கங்கையை குளித்தோம், கங்கை பாவத்தை போக்க கடலில் குளித்தது. நமக்கும் கங்கைக்கும் பாவம் தீர்ந்தது, புண்ணியம் நிலைத்தது. தமிழ் மாமன்றங்களே, நம்மால்தான் தமிழ் நிலைத்து நிற்கின்றது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ் மாமன்றங்களே, நம்மால்தான் தமிழ் நிலைத்து நிற்கின்றது. நரியாய் ஓடினால் நாலா பக்கமும் சூழ்ந்த நிலத்திற்கு நல்லது, நரியாய் ஓடினால் நாலா பக்கமும் சூழ்ந்த நிலத்திற்கு நல்லது. நம் நாவில் நரியாய் ஓடி வருகின்ற உத்த தமிழ், பொருளைக்கும் பொறியைக்கும் நல்லது வல்லது, இதை தாமிரபரணி வகுத்தது. அசோகவனத்தில் அண்ணல் ராமபிரான், ராமபிரானின் பிராட்டி துன்பம் சூழ்ந்த சீதை, புனைக்கு திரிசடை, முள்ளுக்குள் ரோஜா, அரக்கியருள் சீதை, தமிழ் நெஞ்சங்களே, ரோஜா இதழாய் உங்கள் முன் வலம் வருகின்றேன், இந்த இதழை கொஞ்சம் வருடி பாருங்களே, நீங்கள் வருடியதை நான் சுகமாகவும் இதமாகவும் இருப்பேன், நான் சுகமாகவும் இதமாகவும் இருப்பேன். உங்கள் முன் நான் தமிழாக நிற்பேன், ஈரால் தோல் படைத்த செந்தமிழ் கடவுள் வழிபற்றி, ஊராறும் உலகாறும் உவந்திட, பாராராய் தேனாராய் வந்த பைந்தமிழ் சுவைத்தீர், நற்றமிழ் தேனை நலமாய் சுவைத்தீர், உத்த தமிழை காப்பீர். அதோ பாருங்கள்,
அருள் பாருங்கள், தைமகள் நிற்கின்றாள், தைமகள் நிற்கின்றாள், தமிழ் மாமந்தம் பார்த்து வருகின்றாள், தமிழ் மாமந்தம் பார்த்து அவள் வருகின்றாள். கைமகளே, தமிழ் மகளே, என் கவிமகளே, உன் கரங்கூப்பி வணங்கி என் மந்தத்தினை வாழ்த்தி என் உரையினை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். உள்ளிருந்து குத்தி அடுத்தபடியாக நம்முடைய வீரமல்லு உலக வாசக நிறுவனத்தின் பொறுப்பாளர் ஐயா திரு எஸ் பி ராமன் அவர்கள். வாழ்க வளமுடர், வாழ்க வைகம். இனிமையானவர்கள், இந்த விழாவிலே படைப்போம் பயனளிப்போம் என்ற கோஷத்தோடு இயங்கி வரக்கூடிய தாமரபுரம் இலக்கிய மாமன்றத்தின் 6 ஆண்டுகளுடைய நிறைவு. இந்த 6 ஆண்டுகளுமாக தொடர்ந்து இந்த விழாவில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு இளையவர்களால் பற்றியது. கடந்த ஆண்டு இந்த மன்றத்தின் சார்பாக ஒரு விருது அளித்து கௌரவித்திருக்கின்றார்கள். பாராட்டத்தக்க வகையிலே, மேற்கொண்டு செயல்படக்கூடிய வகையிலே, அந்த நிலையிலே சிறந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காகவும் இந்த விருதுகளை வழங்கிக் கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல், தமிழ் ஆர்வலர்களை தேடி, அறிஞர்களை தேடி, கவிஞர்களை தேடி, ஆய்வர்களை தேடி, அன்பர்களை தேடி, சமயவாதிகளை தேடி, தொண்டர்களை தேடி, தொண்டின் சிறப்பால் போற்றி விருந்து வழங்கி விருது வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாமரபந்த இலக்கிய மாமன்றத்தை இளைஞர்களால் போற்றி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாசக மன்றத்தின் சார்பாக இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதை பெருமை கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். டேடியா டேட் ஆகிட்டான், மம்மியா மம் ஆகிட்டான், நேற்று மேடம், இன்னைக்கு மேம், நாளைக்கு மேம்மா. இது எதுக்கு அம்மா அழியாத சொல், அம்மனுக்கு எப்படி அம்மானு சொல்லுது, மேலுள்ள ஒட்டி திறந்த எழுத்து ஆ கொஞ்சம் மூச்சு அடைக்கல அம்மா. அந்த அம்மா அவர்கள், உசாரி அம்மா அவர்கள் வாங்க. இப்படி பல்வேறு பகுதிகளுக்கெல்லாம் ஒரு சிறப்பிடம், இன்று 7ஆம் ஆண்டில் தொடர் நிற்கின்றது. இந்த 7ஆம் ஆண்டு என்பது எழுச்சி ஆண்டாக இருக்கிறது. திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் தொடர்பு இருக்கின்றது. திருவள்ளுவர் என்ற அந்த சொல்லிலே 7 எழுத்துக்கள் இருக்கின்றன. திருக்குறள் குறள் வெண்பாவால் அமைந்தது, அதிலும் 7 சீர்கள் இருக்கின்றன. 133 அதிகாரம், அதிலும் 7 பொருட்பார், 200 பொருட்பார், காமத்துப்பார் 25, அதனுடைய பொருட்தொகையும் 7. அதுபோலவே அறத்துப்பார்ந்தார், அந்த பாலின பிங்களாக அமைந்திருக்கின்ற அந்த அதிகாரங்களும் 34, அவையினுடைய குற்றவையும் 7. 7 அமைந்த அந்த திருக்குறள் இன்று உலக புகழ் பெற்று விளங்குகின்றது. அதுல ஒவ்வொரு அதிகாரமும் 10 குரட்பாக்களை கொண்டதாக விளங்குகின்றது. 10 என்பதனுடைய எனவே வாழ்கின்ற மனிதன் என்பவன் மனம் படைத்தவன். இந்த மனம் படைத்த மனிதன் பையத்துள் வாழ்வாங்க வாழுகின்ற நல்ல கருத்துக்களை சொல்லுவது திருக்குறள். அதுபோல் இந்த நல்லபடியாக தமிழ் பணியாற்றி தமிழும் தமிழ் உணர்வோடும் தமிழ் இலக்கியத்தோடும் ஒன்றி இருப்பதற்கு பணி செய்யும் என்பதிலே எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இது ஆள்போல் தலைத்து அதுபோல் நேரோடி என்ற நெருச்சிலையில் என்றும் இன்று நிலவ வேண்டும் என்ற என் தேன பாவை தெரிவித்ததற்கு என் வார்த்தையை வழங்கி முடிக்கின்றேன். நன்றி. உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய தாமரபரணி இலக்கிய மாமன்றத்தினுடைய 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவினுடைய விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்க இருக்கின்றது. முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றி நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற நம்முடைய நடைபெறுவதற்கு ஆணி வேறாக இருந்து பல்வேறு நல சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிற துணிவணிகர் இலக்கிய வட்டத்தினுடைய செயலாளர், இன்று ஆன்மீக நெறி கவலர் என்ற உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு விருது வாங்க இருக்கிற சோனா வெங்கடாச்சலம் ஐயா அவர்களை விளக்கேற்றி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் சார்பாக. அதனைத் தொடர்ந்து பொருளை இலக்கிய வட்டம் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக தொடர்ந்து வாரந்தோறும் நடத்தி வருகிற ஐயா தளவாய் ராமசாமி அவர்களையும் மங்கள விளக்கேற்றி நிகழ்ச்சி தொடங்க அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற இன்ஜினியர் எங்கள் அன்பிற்குரிய சகோதரர் சுப்பிரமணியன் அவர்களையும் விளக்கேற்றி நிகழ்ச்சி தொடங்க அழைக்கிறோம். அதே போல் எங்களுடைய குடும்பத்தின் ஒருவராக இருக்கக்கூடிய திருமதி ஆவடையம்மாள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த மாமன்றத்தினுடைய ஆலோசகர் எங்கள் அன்புக்குரிய சகோதரர் சீனிவாசன் அவர்களையும்
விளக்கற்ற உங்கள் சார்பில் அன்போடு அழைக்கிறோம். தேதியில் 17/1/2010 தொடங்கப்பட்டது. தொடர்ச்சியாக உங்களை போன்ற நல்ல உள்ளங்களின் ஆதரவோடு வெற்றிகரமாக 7ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்முடைய தாமிரபரணி இலக்கிய மன்றம். எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டும் விருதுகள் நம்ம உள்ளூர்ல கொடுத்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்பது ஊருக்கு சேரமா தேவி, வீரவநல்லூர், அம்பாசமுத்திரம், ஆழ்வார்குறிச்சி, இப்ப ராஜபாளையம் வரைக்கும் நம்முடைய எழுக்கை விரிந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. என் டி சீனிவாசாருக்கும் ஒரு சின்ன நல்ல பழக்கம் என்னன்னா, நல்ல பழக்கம் தான் சொல்லணும். ஒரு இந்த வீரவநல்லூர்ல இப்போ ஒருத்தர் வீர முத்தியா பிள்ளை விருது வாங்குறாருன்னு வைங்க, அடுத்த வருஷம் அவரை கூப்பிடுவோம், உங்களுக்கு தெரிந்த தமிழுக்கு தொண்டு செய்கிற ரெண்டு பேர் பேரை சொல்லுங்க அப்படின்னு அவர் ரெண்டு அப்படியே இந்த பட்டமானது விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த மாமன்றம் இவ்வளவு தூரம் வெற்றியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, வெற்றியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தான் அதற்கு முழு முதற் காரணம் நீங்கள் தான் என்பதிலே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் வரவேற்பதற்காக இந்த மாமன்றத்தினுடைய ஆலோசகர் அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ராம ராம ராமேதி ரவே ராமே ராமராமராணி இல்லாமல் இறைவன் வேண்டி இந்த இனிய மாலை வரையும் தாமரபரணி இலக்கிய மாமன்றத்தின் 7வது ஆண்டு துவக்கலாம் இந்த நடைபெறுகிறது. இதற்கு வருகை தந்திருந்த தந்துள்ள அனைவரையும் எங்கள் மன்றத்தின் சார்பிலும், எங்களது தாய் மன்றமான பொன்னை இலக்கிய வட்டம், பொன்னிய இலக்கிய வட்டம் மற்றும் அனைத்து வட்டங்களின் சார்பிலும் அன்புடன் நன்றியுடன் வரவேற்க காண்பிக்கிறேன். இந்த சங்கம் 6 ஆண்டுகள் துவங்கி 6 ஆண்டுகள் முடிந்து 7வது ஆண்டு துவங்கிறதுனா எல்லாத்துக்கும் முழு காரணம்னா உங்களை மாதிரி ஒரு பெரியாருடைய ஆசிகள் தான். இந்த 7வது ஆண்டை வந்து ஒரு 3 மாதமாக நண்பர் பாமணி எப்படி நடத்த வேண்டும் என்று அடிக்கடி ஆபீஸ்ல வேலை இருக்கோ இல்லையோ இந்த மன்றத்தை பற்றி தான் பேசுவார். என்ன வேலை வகையை விட மாட்டார், ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்வம். ஒரு நாதசரன் ஒன்று இருந்தால் ஒரு ஒத்துன்னு ஒன்று உண்டு, அந்த ஒத்துதானா நான் ஆலோசகர்கள் சொன்னதா சும்மா, அதாவது என்னன்னா அவர் செய்யற காரியத்தை நான் கூட நிற்பேன் அவ்வளவுதான். ஆனா இவ்வளவு பெரிய அறிஞர்களுக்கும் இவ்வளவு விருதுகள் வாங்கி கொடுக்கணுங்கிறது வந்து அவருடைய முழு மூச்சு. அதே மாதிரி நல்ல திறமையானவர்களை மதிக்க வேண்டும், எந்த மூலையில இருந்தாலும் அவர்களை மதிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த மன்றம். தலைவாரியான உதாரணம் சொல்ல, பகவான் நாமத்தை சொன்னா கண்டிப்பா நம்முடைய காரியம் வெற்றியடையும், அந்த ஒண்ணுதான் நமக்கு தேவை. அது நமக்கு எல்லாருடைய ஆசை நம்மகிட்ட இருக்கு. ஒரு ஒரு ஊர்ல என்னன்னா, ஒரு ராஜா இருந்தானா, அந்த ராஜாவுக்கு ஒரு ரொம்ப நண்பர் ஒரு ஆள் இருந்தாரு, அவரு பகவான் நாமத்தை மட்டும்தான் சொல்லியிருந்தாரு. கடைசியில் அவரு ராஜா இருந்தா ஒரு நாளைக்கு வெளியே காட்டுக்குள்ள நம்ம போவோம், அங்க போய் என்ன நம்ம அப்படியே சுத்தி பார்க்க போவோம், எனக்கு போற நீங்க ஊர்ல அப்படின்னு சொல்லி அவர் கூட்டு போயிட்டாரு. ரொம்ப தூரம் போயாச்சு, ராஜா வந்து பசிக்க ஆரம்பிச்சு. ஆனா இவர் இருந்தா என்ன, ஒரு இடத்துல வந்துட்டு இறைவன் நாமத்தை மட்டும் கண்ண மூடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பசியா தாங்க முடியல ராஜாவுக்கு, நீ மட்டும் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்க, நான் வந்து என்ன பாமணி கூட இருக்கனால இன்னைக்கு அவர்கள் வந்து நல்ல ஒரு விழாவை நீ பாருங்க, கூட்ட நிரம்பி வழிகிற லெவலுக்கு நீ பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாண்டவர்களுக்கு அனைவரையும் இந்த மன்றத்தின் சார்பில் வரவேற்க கருதேன். இந்த விழாவில் 4 மணிக்கே இந்த விழா ஆரம்பித்தது. என்ன தியாகராஜன் இறைவணக்க பாடினார் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நகைச்சுவை விருந்து வடிவேல் முருகன் அவர்களையும், ஒருங்கிணைந்து நடத்தின வகை சிவசங்கரன், சிவசங்கரன் இல்லாம இருக்க முடியாது, ஏன்னா எல்லாத்துக்கும் அவர் வந்து நம்ம கண்டிப்பா அவரையும் வரவேற்கிறேன். நந்தவனம் சந்திரசேகரன் தேர்ந்தெடுத்து பரிசு வழங்குறாரு அவரு, அவரையும் நான் வரவேற்கிறேன். செய்தலை மனிதன், செய்தலை மனிதன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு முழு மூச்சா இருக்கிறார். எங்க மண்டபத்துக்கு எல்லா இதையும் அவர்கள் பொறுப்பப்படுத்த போது அவர் அருமையாக அடுத்து கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட ஒரு செய்தர மனிதருக்கு நன்றியோடு வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கும் பாரதியாராக சென்ற ஆண்டு நடித்து நமது தலைமை தாங்கிய நம்ம இன்ஜினியர் சுப்பிரமணியன் அவரையும்,
பூமி இலக்கிய வட்டத்தின் ஐயா தலவா ராமசாமி ஐயா அவர்களையும் ஆன்மீக நெருக்காத சோனா வெங்கடாச்சலம் அவரை அவ்வளவு சொல்லக்கூடாது. ஏன்னா அவ்வளவு அவர் இந்த காலையில் போல மணிமுத்தி சட்டம் உட்கார்ந்து இப்பதான் வந்திருக்காரு. நான் இப்பதான் அங்கிருந்து வாரேன். நான் என்னால லேட் ஆயிடுச்சு. நாளை கழிச்சு கும்பாபிஷேகம் இருக்கு. அதெல்லாம் எல்லாரும் நீங்க அதை வந்து கலந்துக்கிடுங்க. அதே மாதிரி விருது பெறுவர்கள் வந்து ரொம்ப அதாவது அந்த விருது வந்து கொடுக்கிற மாதிரி இல்லாம திறமையை பார்த்து கொடுக்கணுக்காக நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த யார் யாருமா செல் பண்ணோம். அதுல முக்கியமான இது இந்த அட்வசமும் எப்படி இருக்கு. இந்த வருஷம் உள்ளவங்கலாம் ரொம்ப எவ்வளவு பண்ணியிருக்கேன்னா நாங்க அந்த அளவுக்கு பண்ணவே இல்லை. ஏன்னா அவ்வளவு அருமையா ஒவ்வொரு கலையிலையும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சாவடி ஆசி சைலப்பன் அவர்கள் அவர்களையும் அடுத்த முனைவர் டி என் ராமசாமி அவர்களையும் ரா வெள்ளச்சாமி அவர்களையும் வி பாப்பையா அவர்களையும் பசுமதி அவர்களையும் ஸ்ரீகா வீரவராசா அவர்களையும் ஆர்வத்தம்மா எஸ் கே பொன்னையா சிவராமையா சிவராமையாலாம் வெளியே வரமாட்டார். நாங்க தான் இழுத்து கொண்டது எனக்கு போட்டோம். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாரு. எனக்கு விருதுலாம் குடிச்சதெல்லாம் இது பண்ணிடாங்க கம்மியா இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அங்கே செய்ய வேண்டிய கடமை. இன்னைக்கு பாருங்க காட்சி மண்டபம் வந்து இன்னைக்கு அந்த 10 லட்சம் ரூபா செலவு அவர் கூட வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. வீர முத்தையா நாச்சி அவர் இன்னைக்கு வந்து வாரப்படணும் ஏன்னா குழந்தையிலே ஒரு பழக்கம் அந்த காலத்தில் வீரர்கள் இருக்கும்போது அவர் கிராக்குளம் பழனி இருப்பார் பாதியார் மாதிரி இருப்பாரு. இந்த வீடு எடுத்துக்காட்டிலாம் அவால அவரால் எனக்கு ரொம்ப பழகால இருந்தது. ஆனால் ரொம்ப மீண்டும் திரும்ப இந்த மண்டத்தை தரமா நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீனாட்சிநாதன் ஜெயபாலன் சார் உக்கரங்கோட்டை மணி ரத்தக்குள துப்பாக்கி மணி தச்சை மணியும் உக்கரங்கோட்டை மணி இல்லாத மன்றம் கிடையாது. இந்த ஆபீஸ வந்து கவிஞர் போ கவிஞர்கள்லாம் இந்த ஏதாவது எழுதி ஆபீஸ ஏதாவது தீபாவளி மண்டலத்துக்கு ஏதாவது கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டாவது எப்படியா வந்துடும் எப்படி இது பண்ணாலும் இவருடைய இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் அதை வந்து இவங்க ரெண்டு வரும் அருமையாக இருப்பாங்க. ஏன்னா கழிக்கவே முடியாது அந்த அளவுல இதாக ஆதித்த மீனாட்சி நாதன் பொன்னை பாலு தச்சை மணி தானப்பன் அவர்களையும் பெருமளையும் சாவடி சிதம்பரம் மா ராமச்சந்திரன் அம்பாசுந்தரன் எல்லாரும் அதாவது பேசவே முடியாது. ஏன்னா அவ்வளோ வேறும் எங்கள் மண்டத்துக்கு வந்து உறுதுணையாக இருந்து இன்னைக்கு 7 ஆண்டு இன்னைக்கு வருதுன்னா 7 வயது குழந்தையாக இருக்கேன்னா உடனே காரணம் நினைக்கலாம். நீங்கள் தான் உங்களுக்கு எங்களுடைய கோடி நமஸ்காரங்களை தெரிவித்து நன்றியுடன் விடைபெறிய நன்றி வணக்கம். ஆனால் சீனிவாஸ் சார் இப்படி பேசுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்லேருந்து ஒன்றும் பேச மாட்டேன் என்னென்னா பேசக்கூடாதுன்னு ரொம்ப அருமையாக ஒரு கதையை சொல்லி இறைவன் நாமத்தை சொன்னால் எல்லாம் நடக்கின்ற ஒரு அருமையான கதையை சொல்லி எதிர்பார்க்காரு அருமையாக வரவேற்றார். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி தலைமை தாங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் நம்முடைய இன்ஜினியர் அவர்கள் தலைமை உரையாக ஒரு சில வார்த்தை திருக்கை விண்ணவர் காட்டி இரதனை கலசு வியங்கரன் தந்தை தாய் காட்டி கண்ணினானவன் கரிபிணிகளுக்கு கரிசினோர்க்கு இருவையும் ஆக்கும் தமிழ் புலவர் விநாயகர் பெருமானை பற்றி பாடிய பாடல். ஒரு கையிலே மோதகத்தை வைத்திருக்கார் விநாயகர் பெருமான். சற்று வயிறு பெரிய அவருக்கு விரும்பி உணர்வுடைய உணவாக ஒரு கையிலே மோதகத்தை வைத்திருக்கிறார். இன்னொரு கையிலே விண்ணவரை காக்க அந்த பாதிலா மறுப்பு ஏற்பது யானைத்தம் கலசத்தை வைத்திருக்கலாம். அவரை பெற்ற தாய் தந்தையர் பார்வதி பரமேஸ்வரர் அவருக்கு பாத பூஜை செய்வதற்காக அந்த கலசத்தை வைத்திருக்கிறார். மிக்க 2 கரங்களிலே என்ன வைத்திருக்கிறார்? ஒன்றில் பாசமும் அம்புசமும் பாசத்தையும் நமக்கு அறிவுறுத்தாக வைத்திருக்கிற கயிறு அது. அவரே ஒரு யானை. அவர் எதுக்கு யானையை அடக்க வேண்டிய பொருள்களை கையில வைத்திருக்காங்க என்றால் மனிதன் ஞானத்தோடு வாழ வேண்டும், நல்ல அறிவு சிந்தனையோடு வாழ வேண்டும், அவன் திட்டத்திற்கு செயல்பட்டு வாழ்ந்தால் தான் நன்றாக மேன்மையடைவான். அவனுடைய கோபத்தையெல்லாம் அடக்கி நாம் நல்ல நெறியோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் அப்படி ஒரு அருளை நமக்கு கொடுப்பதற்காக நமக்காக 2 கரங்களை அவர் வைத்திருக்கிறான். அதே போல இந்த தாமிரபரணி இலக்கியமாம் என்றும் இன்றைய தினம் 7ஆம் ஆண்டை தொடக்க விழாவாகவும் 6 ஆண்டுகள் நிறை பெற்று சீரோடும் சிறப்போடும் நடைபெறும். இதற்கு அந்த 2 கரங்களைப் போல இங்கே 2 வேந்தர்கள் நமது பைந்தமிழ் சாரதி பாமணி அவர்களும் ஆன்மீக செம்மன் சீனிவாசன் அவர்களும் கடந்த பல ஆண்டுகளாக முனைப்போடு பாடுபட்டு உழைத்து தமிழ் தாய்க்காக தொண்டு செய்கின்ற
இப்படி ஒரு இனிய விழாவிலே, ஏழாம் ஆண்டு தொடக்க விழாவிலே என்னை தலைமையாக தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தாய்க்கு தொண்டு செய்கின்ற இந்த மாபெரும் பாக்கியத்தை எனக்கு அளித்தமைக்காக என்னுடைய முதற்கண் நன்றிகளை அவர்கள் இருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சிறப்பு விருந்தினராக வந்து ஆன்மீக செம்மல் செம்மல் திரு சோனா வெங்கடாசலம் அவர்கள் இவ்விழாவிலே மேலும் சிறப்பாக செய்துள்ளார். ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு நெல்லையப்பர் கோயிலில் மழை இல்லை, சரியான மழை அப்பொழுது 1008 இளநீர் அபிஷேகம் என்று போட்டிருக்கிறார்கள். இந்த மழை நமக்கு ஏற்பட அவசியமே, நானும் பொதுப்பணித்துறை பணியாற்றலும் நீர்வளம் எல்லாம் இந்த நாட்டுக்கு அவசியம் தேவை என்று இருந்து போய் அந்த துணவியாரோடு அது கலந்து கொண்டு 2-3 மணிகள் நடந்த 1008 இளநீர் அபிஷேகம் கிட்டத்தட்ட ஒரு அரை நாளே இந்த யாகசாலை அபிஷேகம் அவர்கள் தான் அதை முன்னிட்டு நடத்தினார். அங்கே போறப்படவே தெரியும். இது மட்டுமல்ல, நான் இருக்கிற இடத்துல இந்த பிரம்மபுத்திர நகரில் ஒரு அருச்சோதி விநாயகர் திருப்பாங்க மாதந்தோறும் திருவாசகம், அந்த சிவனடியார்களுக்கு உணவும் அவர்கள் உணர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய விளம்பரங்களாம் எதுவும் இல்லாமல் ஒரு பக்தர் மூலமாக அதை அவர்கள் நிறைவேற்றி இப்படி பல பல காரியங்கள் இப்பொழுது மணிமுத்தீஸ்வரம் விநாயகர் பெருமாள் கோயில் உபாபிஷேகம் தொடங்கி இருக்கிறது. அதில் அதுவும் பணியாற்றியிருக்கிறார்கள். அது இது விமரிசையாக நடைபெற வேண்டும். இப்படி ஒரு நல்ல ஆன்மீக நெரிச்சம்மலை அழைத்து அவர்கள் கையால் இந்த தமிழ் தாய்க்கு தொழில் செய்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கெல்லாம் விருதுகளை கொடுக்க வேண்டும் என்று ஒரு நல்ல சிந்தனையோடு இப்படி அவர்களை அழைத்தமைக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் முதலில் பயந்தமிழ் சாரதி அவர்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். முன்னிலை வைப்பதற்கு எப்பொழுதுமே நமக்கெல்லாம் முனைவராக இருப்பவர் முருகன் இலக்கியோட்டம் நடத்தி ஆயிரக்கணக்கான கூட்டங்களை நடத்தி தளம் இருந்தால் தானே வீரர்கள் தங்கள் திறமையை காட்ட முடியும். அது போல நல்ல தளம் அமைத்து எப்பொழுதும் அவர்கள் வாழ்நாள் கடமையாக கடந்த ஆண்டிலே அதுக்கு முந்தைய ஆண்டிலே அவர்கள் வாழ்நாள் சாதனைகள் இருந்து கூட நம்ம இலக்கிய மாவட்டத்தில் கொடுத்தோம். அவர்களுக்கு உரிய கொடுக்க வேண்டிய பரிசு அவ்வளவு கொண்டு ஆற்றியிருக்கிறார்கள். தமிழ் தாய்க்கு கொண்டு செய்வதே தன்னுடைய காலமாக கருதி அதை அந்த கடமையை மாபெரும் கொண்டாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். பாதிட்டு குற்றம் குற்றமே, நெற்றிப்பின் திறப்பினும் குற்றம் குற்றமே, நான் கொண்டிருக்கும் தமிழ்வாம் குற்றம் செயலாகாது என்று வாதித்தது மூலம் அங்கே மதுரையிலே ஒரு வரலாறு. அவ்வையார் மூதாட்டி தமிழ்த்தாய், அவள் நீடோடி காலம் வாழ வேண்டும் என்று தனக்காக கிடைத்த நெல்லிக்கனியை அதிகமாக அவ்வை பிராட்டிக்கு அழிந்து அப்படி ஒரு வரலாறு. மூவேந்தர்கள் எதிர்த்தாலும் அஞ்சேனன் நின்று அவர் பாரி முதல்களின் திருமணத்தை நடத்தினார். மூவேந்தர்களையும் கண்டு அஞ்சவில்லை. தான் கொண்டிருக்கும் தமிழ் சகல சக்தி படைத்தது, அந்த அறிவும் ஞானமும் அவருக்கு இருந்ததால் தான் மூவேந்தர்களையும் அன்று ஏற்றுக்கிட்டார். ஆனால் இன்று யாராவது அமைச்சர்கள் தமிழ் தாய்க்கு கொண்டு செய்வேன் என்று தன் பதவியோ அரசாங்கத்தையோ பகைத்துக் கொண்டு வருவார்களா? வரமாட்டார்கள். அது வரலாற்றில் கடந்த காலங்கள். பட் இப்பொழுதும் இனி வருங்காலத்தில் வரமாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. மாமணி அவர்கள் ஒரு கவிதையிலே எழுதியிருக்கிறார்கள், என்றாவது ஒரு நாள் எந்த நோக்கத்திலாவது இந்த நாட்டிலே நல்லவை நடக்கும் என்று கடைசியில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்த மாதிரி எழுதியிருக்கிறார். அதற்குத்தான் இந்த தாமரவரணி இலக்கிய மன்றம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. நல்ல அறிஞர் பெருமக்கள் நாட்டுக்கு நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டும். மாணிக்கவாசர் நமச்சிவாயம் வாழ்க, நானும் தான் வாழ்கன்னு எழுதியிருக்கார். அந்த நமச்சிவாயம் வாழ்கள் மனிதர்களை சாதாரணமாக வாழ்க என்று வாழ்க்கும் பொழுது வாழ்க இந்த மூன்று எழுத்து போட்டுதான் வாழ்க. ஆனால் அந்த கீழுக்கு முன்னாடி ஒரு ஆ போட்டு வா அழுக, அந்த வார்த்தையை பார்த்தாலே ஒரு பெரிய இலக்கண நயத்தோடு தொடங்கியிருக்காரு. அடுத்து அவன் அருளாலே அவந்தால் வணங்கி அப்படிங்கிற இடத்துல எங்கே தான் இருந்தது. இப்படி எப்பெருமானை வாழ்த்துவதற்கு உயர்மான சொற்களை அளபடை என்று சொல்வார்கள். உயிரளபடை பொற்றளபடை என்று அந்த அளபடை எனும் சொற்களை எல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் இலக்கண நயத்தோடு அதை எழுதி இனித்த முறையை எடுத்த ஒரு பாதங்கள் காணப்பெற்றார் மனித பிரமியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே எம்பெருமானையே நேரில் பார்த்து அனுப்பிச்சவர் மீண்டும் மீண்டும் இம்மாநிலத்தையே மனித பிறவி எடுக்கும் ஏன் வேண்டுகிறார்? தான் கொண்டிருக்கும் தமிழையே பேசிக்கொண்டு காலங்காலம் மீண்டும் இந்த மண்ணில் அவதாரம் எடுத்தாலும் இந்த தமிழ் மொழியவே பேச வேண்டும், இதிலே நாம் கவி பாட வேண்டும். அந்த தமிழ்மால் கொண்டிருந்த பத்தினால்தான் எம்பெருமானே அடைந்த பிறகு கூட வேறு மாநிலத்தில் உலகத்தில் வேற எங்கேயே போய் பிறந்து விடக்கூடாது, இம்மாநிலத்தையே பிறவி எடுக்க வேண்டும் என்று அப்படி அவர் ஒரு அந்த தமிழ் ஞானமும் அந்த அறிவுறுத்தல் எத்தனை எதிரிகளுடைய போயிருக்கிறது. மூன்று எழுத்துல அப்படி ஒரு போல வருகிறது. இப்படி ஒவ்வொரு பாடல்களையும் எடுத்து பார்த்தாலும் இது மாதிரி பல தமிழ்
தமிழறிஞர்கள் பல நூல்களையும் இலக்கியங்களையும் நமக்கு படைத்திருக்கிறார். இவற்றையெல்லாம் பாதுகாக்கவும் கலாச்சார நெறிகள் மூலம் மக்கள் ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும் என்பது அவசிய கடமையானதாகும். இந்த இலக்கியமாக தாமரவன் இலக்கிய மாமன்றம் அல்லும் முகமும் பாடுபட்டு வருகிறது. எல்லோரும் அதற்கு துணையாக இருந்து 7 ஆண்டில் சாதனைகள் பல புரிந்து அடுத்து 8ஆம் ஆண்டில் யாரும் எட்ட முடியாத புகழை இந்த மாமன்றம் அடைய வேண்டும் என்று நான் போற்றி வணங்கும் தெய்வங்கள் அனைத்தையும் வேண்டி கேட்டுக்கொண்டு எனது சுற்றை முடித்ததிலே நன்றி வணக்கம். எல்லாரும் நான் ஐயா பக்கத்தில் வந்தோம்னா ஒருவேளை அவருடைய பேச்சை நிறைவு செய்வதற்காக பக்கத்தில் வந்து நிற்கிறான்னு நீங்கள் நினைச்சிங்க. ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு மயூரி டிவியில். அவர் நம்மளை காட்டாமல் போயிடக்கூடாது இல்லை நம்ம கலந்துட்டு இருக்க அதனால தான் வந்து நின்றேன். அடுத்து நம்முடைய முன்னில வைக்கக்கூடிய தனவாய் அவர்கள் உங்க கூட தந்தா வில்லு பார்த்து கலந்தான ஐயா அவர்கள் தனவாய் ஐயா அவர்கள் முன்னிலை உடையாக ஒரு சில வார்த்தைகளை வழங்க அழைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கின்ற ஆன்மீக பெரும் சிந்தையர் சுப்பிரமணியம் அவர்களை விருது வழங்கி சிறப்புரை ஆற்றுகிற நர்மை நண்பர் போனார் வெங்கடாச்சலம் அவர்களை விருது பெறுகிறவர்களே முதன்மையாக இருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய அத்தான் தாமடி ஆசி டைவர் பண்ணவர்களே முனைவர் திரு டி என் ராமசாமி அவர்களே அம்பை ஏ வெள்ளைக்காமி அவர்களே பி பாப்பையா அவர்களே நெல்லை நெல்லாலே வேலி அமைக்க நெல்வேலி நகரம் கல்லாலே வேலி அமைத்தால் கலை அழகு குறையும் என்று நெல்லாலை வேலி அமைத்த நெல்வேலி நகரம். இந்த திருநெல்வேலி நகரத்துக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. தாமிரவரணி நதி ஒரு சிறப்பு. அந்த நதியினுடைய பெயரிலே 2 மன்றங்கள் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அடுத்து இந்த தாமிரவரணி புறப்படுகின்ற அந்த பொதிகை மலை இருக்கின்றதே அந்த மலையின் பெயரிலே ஒரு இலக்கிய அமைப்பு இருக்கின்றது. தாமிரவரணி கரைகள் 2 கரைகளிலுமே ஒரு கரையிலே வைரமும் வளர்கிறது, இன்னொரு கரையிலே தமிழ் வளர்கிறது, சைவம் வளர்கிறது. ஆனால் 2 கரைகளிலுமே நம்முடைய தமிழ் வளர்கிறது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தாமிரவரணியை வற்றாத தீவநிலையை கொண்ட இந்த திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி ஊர் இதில் இன்னும் மேலே சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போனால் நேரம் காணார். நம்முடைய நெல்லையப்பர் கோவில் கற்கோவில் அடுத்து சந்திப்பு பகுதியிலே ஒரு கலைக்கோவில் இருக்கிறது நெல்லை சங்கீத சபா என்று. இவைகளெல்லாம் நம்முடைய ஊருக்கு பெருமை சேர்க்கின்றன சேர்ப்பவை. இது இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட சிறந்த ஊரிலே நம்முடைய ஆற்றினுடைய பெயரிலே தாமிரவரணி இலக்கிய மாமன்றம் மன்றம் கூட இல்லை அது மாமன்றம் என்று ஒரு அமைப்பை நிறுவி கடந்த 7 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதிலே நாங்கள் பொருளை இலக்கியவற்றன் என்று சொல்லி வைத்திருக்கிறோம். பொருளை என்பது தாமிரவரணியே இன்னொரு பெயர். ஆனால் பொருளை என்று பெயர் வர காரணம் என்று சொன்னால் அந்த ஆற்று நீர் வருகின்ற போது பாறைகளிலும் சின்ன மணல் குன்றுகளிலும் பொருந்தி நயந்து வெளியே வருகின்ற காரணத்தினாலே அது பொருணை பொருந்தி நயந்து வருகின்ற காரணத்தினாலே அது பொருணை என்று பெயர் பெற்றது. அந்த அமைப்பினுடைய சகோதர அமைப்புகள் நிறைய இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் தாமிரவரணி இலக்கிய மன்றமும் நம்முடைய புதிய கவிஞர் மன்றமும் ஒன்று கூடி தமிழ் வளர்ப்பதாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம். அது எந்த அளவுக்கு தமிழ் வளர்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் அதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஊரிலே பல அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள், பெயர் தெரியாதவர்கள், அவர்களுடைய திறமை வெளிப்பட தெரியாதவர்கள். அவர்கள் வந்து அந்த
விளக்கு சொல்லுவாங்க, என்ன விளக்கு குளத்து கூட இருக்க விளக்கு மாதிரி இருந்தாங்க. அவங்க குன்றில் இருக்க விளக்கு மாதிரி நாங்க மூணு அமைப்பும் இதை எங்க சார்ந்த வேறு அமைப்புகளும் செய்து கொண்டிருக்கின்றன. இந்த பணி தொடர்ந்து நடைபெற எல்லாம் வல்ல அன்னை காந்திமணியினுடைய திருவடிகளை பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. சரவாயி அவர்கள் நல்லா பேசிக்கிட்டே வரும்போது ஊடல ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். எல்லா சகோதர அமைப்பு தான் பொருநிலை கோட்டத்திலிருந்து தாமிரபரணி மாமன்றமும் பொதிகை கவிஞர் மன்றம்லாம் தமிழ் வளர்க்கு வளர்க்கறதுக்கு தான் முதல் வளர்க்குதா இல்லையான்னு தெரியலன்ட்டார். ஆனா 33 வருஷமா அவர் தமிழ் வளர்த்துக்கிட்டு இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும். அது கிடையாது, அது யாருக்குமே கிடையாது. அது அண்ணனுக்கு கூட சண்டை வளர்த்தலாம் செய்யும், அது வராம இருக்கு. ரொம்ப அருமையாக ஐயா அவர்கள் பேசினார்கள். இப்பொழுது நீங்கள் கரவொலி எழுப்புகிறீர்கள் என்றால் அது இந்த நெல்லை மாவட்டத்தில் உள்ள அத்தனை பேரும் கரவொலி எழுப்புவதாக அர்த்தம். நம்முடைய சோழர் ஐயா அவர்களுக்கு ஆன்லைனே நெறி காவலர் என்கிற விருதினை நம்முடைய தலைவா ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். இப்பொழுது அவருக்கு தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தின் 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவிலே கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்றும் இழந்துகொன்றா உணர்வுடன் பல்கி பெருகி இருக்கின்ற தமிழ் தாயை வணங்கி இந்த நிகழ்வினை துவக்குவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றியிருக்கின்ற ஆன்மீக ரத்னம் பொறியாளர் எம் சுப்பிரமணியன் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற இலக்கிய உலகின் பிதாமகர் தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றி வணங்குகின்ற இலக்கிய ஞானி தளவாய் ராமசாமி ஐயா அவர்களே, இந்த மாமந்தத்தினை சிறப்புற நடத்தி வருகின்ற பைந்தமிழ் சாரதி வி பாமணி அவர்களே, ஆன்மீக செம்மல் என் அன்பு சகோதரர் கு சீனிவாசன் அவர்களே, திரளாக கூடியிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்குகிறேன். நான் பாமணி அவர்களிடம் கூறினேன், விருதுகள் வழங்கி சிறப்புரை என்றார்கள், அதெல்லாம் எனக்கு முடியாதே, நான் பொதுவாக வரவேற்புரை நன்றியுரை சொல்லிதான் பழக்கம் என்று சொன்னேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய துணிவு நிகர் இலக்கியவற்றம் துவங்கி அதில் நீங்கள் நடத்திய விதங்களை பற்றி கூட சொல்லலாம், தமிழ் நெஞ்சங்கள் நிறைய இருக்கிறது, அது அவர்களுக்கு சற்று சந்தோஷமாகவும் இருக்கலாம், நிகழ்களை எவ்வாறு நடத்தலாம் என்றும் ஒரு வழியாக இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே நான் எங்கள் துணிவணிகர் இலக்கிய வட்டம் தோன்றி இந்த 25 ஆண்டுகளாக நடந்த ஒரு சில நிகழ்வுகளை கூறி இந்த என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். 1985ஆம் ஆண்டு தமிழ் கடல் திரு அத்தான் திரு நெல்லை கண்ணன் அவர்கள் திருக்கரங்களால் இந்த இலக்கிய வட்டம் துவங்கப்பட்டது. அதற்கு முன்னோடி எது என்று கேட்கிறீர்கள், ஆனால் புறணி இலக்கிய வட்டம் தான். அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய தாய்க்கழகம் என்று, நானும் அதை தாய்க்கழகமாக நாங்கள் இந்த அளவும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நடந்து கொண்டிருக்கின்றோம். இலக்கிய நிகழ்வுகளை தொடர்ந்து 25 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். நெல்லையிலே முதன் முதலாக சாதாரண பட்டிமன்றங்கள் வடக்காடு மடங்களில் இருந்து மாறுபட்டு அரங்கூர் அவையம் என்ற ஒரு நிகழ்ச்சியை நெல்லை பெருங்கோவிலே அரங்கேற்றினோம். பெரும்புலவர் இலக்கிய செம்மல் பேராசிரியர் எனது மாமாப்பா நமசிவாயம் அவர்கள் அந்த நிகழ்வினை
சிறப்புற நடத்தி தந்தார்கள். அதன் பின்னர் அதனை தொடர்ந்து அதே இதை வேடம் முனைந்து நெல்லை சங்கீத சபாவிலே அண்ணாச்சி அவர்கள் தலைமையிலே மிக சிறப்பாக நாங்கள் நிறைவேற்றினோம். அப்போது நம்முடைய நெல்லை மாவட்ட நீதிபதி அவர்கள் அதற்கு தலைமை தாங்க அழைத்திருந்தோம். அவர்கள் பெயர் சடையப்பன். அங்கே கம்பர், வள்ளுவர், பாரதி இந்த மூன்றுவிலும் சந்தித்து உரையாடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு. அப்போது அந்த மாவட்ட நீதிபதி அவர்கள் கூறினார்கள், கம்பனை பாராட்டுவதற்கு சரியான ஆளை என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள், நான் பெருமை அடைகின்றேன் என்று சொன்னார். அதற்கு பதிலாக பெரும்பலூர் அவர்கள் சொன்னார்கள், ஐயா என்றும் நன்றி விசுவாசமாக இருப்பதற்கு தங்களை நான் தலையிலேயே வைத்திருக்கின்றேன் என்று கம்பனுடைய ஜடையை காமித்தார்கள். கூட்டத்தில் கரவொலி நிரம்ப நீண்ட நேரம் ஆயிரு. அதுபோன்ற நிறைய நிகழ்வுகள் எங்கள் இலக்கிய வாழ்விலே நடந்திருக்கின்றது. இன்னொரு முறை ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் நம்முடைய தமிழகத்திலே சீனிவாசன் அவர்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். திருநாமோயிலே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தோம். நிகழ்ச்சி வந்து நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அதற்கு பொருள் தெரியும், அந்த இதுவும் ஒரு பெரிய ஒரு கப்பல் கம்பெனிக்காரர்கள் ஏற்றிருந்தார்கள். 7 மணிக்கு நிகழ்வு என்று போடப்பட்டிருந்தது. நான் பேச்சாளரை அழைத்து சென்றிருந்தேன், எனது காரில் அழைத்து சென்றிருந்தேன். 7 மணி ஆகிவிட்டது, 7:30 ஆகியது. அவர்கள் இவர்களை பேசுவதற்கு அழைப்பதாக தெரியவில்லை. அங்கே பரதநாட்டியமும் கர்நாடக இசையும் நடந்து கொண்டிருந்தது. அப்போது பேச்சாளர் கூறினார்கள், ஐயா இவர்களை பார்த்தீர்களா, இப்படிதான் செய்வார்கள், இலக்கிய பேச்சாளர்களை மதிப்பதில்லை என்னிடம் சற்று கடிந்து கொண்டார்கள். இல்லை கொஞ்சம் அரை மணி நேரம் பொறுங்க, நாளைக்கு 10 நிமிஷம் பொறுங்க என்று பொறுப்பதாக தெரியவில்லை. உடனடியாக என்னை ஜங்ஷனில் பேருந்தில் கொண்டு விட்டுவிடுங்கள் என்று என்னை மிகவும் தொந்தரவு செய்துவிட்டார். சரி என்று என்னுடைய காருக்கு அழைத்து வந்தேன். என்னுடைய கார் திடீர் என்று ரிப்பேர் ஆகிவிட்டது.